சேலத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 5 சாயப்பட்டறைகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சேலம் தாதகாப்பட்டி மற்றும் சீலநாயக்கன்பட்டி பகுதிகளில் அனுமதியின்றி சாயப்பட்டறைகள் செயல்பட்டு வருவதாக வந்த புகாரை அடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது உரிய அனுமதி இல்லாமலும் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காமலும் செயல்பட்டு வந்த காமராஜ் சாயப்பட்டறை, குமார், கல்யாணசுந்தரம், வைத்தி மற்றும் சவுந்தரராஜன் சாயப்பட்டறைகள் கண்டறியப்பட்டது. இதையடுத்து 5 சாயப்பட்டறைகளுக்கும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் வீட்டு உபயோகம் மற்றும் குடோன்களுக்கு மின் இணைப்பு பெற்று சாயப்பட்டறைகளை நடத்தினால் அபராதம் விதிக்கப்படுவதோடு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் எச்சரித்துள்ளார். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.